வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமே பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களில் சில பேர் கிச்சன் கிளப்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் பெரண்ட சட்னியை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம பெரண்டையை சுத்தம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பெரண்டை வந்து கொடி மாதிரி வேலி ஓரத்துலலாம் நிறைய படர்ந்து இருக்கும். இந்த பெரண்டையை வந்து நம்ம கீழே முத்துனதாக இருக்கிறத விடவும் மேலே கொழுந்து மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி பெரண்டையை பார்த்து பறித்து எடுத்துக்கிட்டாக்கா ரொம்பவே நல்லது. க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரண்டையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த இலையும் அந்த சுருண்டை மாதிரி இருக்குது பாருங்கள், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கை ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது வந்து பெரண்டையிலேருந்து வர அந்த சாறு வந்து ரொம்பவே அரிப்பாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா அந்த கணு கணுவாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரண்டையோட இலைகளை கூட நம்ம நல்லா கழுவிட்டு வதக்கி புதினா சட்னிலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பெரண்டை. நான் வந்து அந்த க்ளீன் பண்ணினதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை அப்பப்போ கையில் எடுத்து தடவிட்டு தான் இதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பெரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு பின்னூக்கு தான் எடுத்திருக்கேன். பல் குத்துற குச்சி அது மாதிரி இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த மேடு பகுதி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த பின்னூக்கை விட்டு நம்ம இழுத்தாக்கா இந்த மாதிரி நரம்பு பகுதி மாதிரி வரும். இது வந்து நார் தான், ரொம்பவே மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம எடுத்துடலாம். இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரண்டையில் நம்ம உரிக்க உரிக்கவே ரொம்பவே இந்த நார் நாராக வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த தோல் பகுதியை மட்டும் பிச்சு எடுத்துட்டு சைட்லலாம் நம்ம எடுக்காமல் விட்டுருவோம். இதனால் கூட சட்னி அரைக்கிறப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த நார் பகுதி மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப இலசு அந்த மாதிரி இருக்கிற பெரண்டையாக இருந்தால் சுற்றி இருக்கிற அந்த நார் பகுதியை மட்டும் எடுத்துட்டால் போதும். இதுவே முத்துனதாக இருந்துச்சுனாக்கா அந்த நார் பகுதியவும் எடுத்துகிட்டு தோல் பகுதியவும் நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். தோல் பகுதியை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த விரல் நகத்தால் கிள்ளி எடுக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த சாரெல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு ரொம்ப வலியாக இருக்கும். இதுவே ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த நாரும் தோலும் எடுக்க வேண்டியதே இல்லை, அப்படியே போட்டு கூட வதக்கி சட்னி செய்யலாம். இது வந்து முத்தலுங்கிறதுனால நான் நாலா பக்கமும் தோல் உருவிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக கையில் நைஸ் உப்பு எடுத்திருக்கேன். இதையும் கையில் ஃபுல்லாக தடவிக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் ரொம்பவே அரிப்புத்தன்மை நிறையா வர மாதிரி இருந்துட்டா எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த நைஸ் உப்பை நான் தேய்ச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தங்களுக்கு கையெல்லாம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் தூளுப்பு சேர்த்து நீங்கள் கையில் அப்படியே தடவி விட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கை ரொம்ப ஒரு எரிச்சல் இல்லாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சி இருக்கிற இந்த பெரண்டை ஞாபக சக்திக்கு, எலும்புகளுக்கு, அஜீரண கோளாறு, மூலம் பிரச்சனை, ரத்த சோகை, இப்படி நிறைய ஒரு பிரச்சனைக்கெல்லாம் இந்த பெரண்டை நல்ல ஒரு தீர்வு. இதுக்கு நாம் க்ளீன் பண்ணுறப்போ க்ளவுஸ் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து நட்டு வச்சு வளர்க்குறது கூட ரொம்பவே ஈஸி தான். தொட்டி செடியில் கூட கணுவாக உடச்சி நம்ம வச்சா கூட நல்ல வேர் விட்டு படர்ந்து வந்துடும். இப்போ இந்த க்ளீன் பண்ண பெரண்டையை வச்சு நான் சட்னி செய்கிறத ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பெரண்டையை சூப்பராக க்ளீன் பண்ணுறது பார்த்தாச்சு. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.